டெலஸ்கோபிக் போகுது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். டெலஸ்கோபிக் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர் போய் சொல்லலாம், உண்மையிலே வண்டியில் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷனே இல்லை. போய் சொல்ல போகிறேன் கேஸ், ஏன்னா ரெண்டு பேர் தான் போய்கிட்டு இருக்கோம். பைக் பார்த்தீங்கன்னா பேட்டரி ஸ்மூத்தாக இருக்குது கேஸ். மற்றதெல்லாம் உங்களுக்கு தெரியுதுங்களா, கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் எதுவும் இருக்காது. மற்றபடி கிலோமீட்டர் போகிறதுல எதுவுமே கரெக்டாக தான். அண்ட் டைம் நமக்கு டினோட்டுன்றது பண்ணுது. இதுதான் கைஸ் தெரியுதுங்களா, உங்களுக்கு இண்டிகேட்டர் பல்ப் மட்டும் ஹேலஜனில் கொடுத்துருவாங்க. அதையும் எல்இடிஸில் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லாவே இருந்திருக்கும். சொல்லி கொடுத்துருவாங்க உங்களுக்கு தெரியுதுங்களா. ஓ, போர்ட்டு ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிருக்கு. ஹலோ கைஸ், எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த பியூட்டிஃபுல்லான பீஸ்ட் இதுக்கு தான் ரிவ்யூன்றது பண்ண வந்திருக்கோம். ஆமாம் கைஸ், பல்சர் P160 இந்த பைக் தான் இன்றைக்கி ரிவ்யூன்றது பண்ணுறோம். ஃப்ரெண்டுகிட்ட இருந்து இப்போ தான் பார்த்தீங்கன்னா நல்லாவே தான் கைஸ் இருந்துச்சு. அந்த லுக்கை பாருங்களேன் பின்னாடி. அண்ட் நம்ம பைக்கை ரைட் பண்ணோம், ரைட் பண்ண வரையும் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு. நம்ம பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இனிமேல் லைன் பை லைன் அப்படியே பார்ப்போம். பைக்கோட டிஸ்பிளேஸ்மெண்ட்லேருந்து பார்க்க ஆரம்பிப்போம் கைஸ். கைஸ் பைக்கோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு 164.882 cc வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கைஸ். அண்ட் பைக்கோட பவர்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு 16 PH ஆர்ஸ் பவர் வந்து நமக்கு 8750 rpm அச்சீவ் ஆகுது. அண்ட் பைக்கோட டார்க் பார்த்தோம்னா 14.65 mm நியூட்டன் mm டார்க் வந்து 6750 rpm நமக்கு வந்து அச்சீவ் ஆகுது கைஸ். அண்ட் பைக் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டபுள் டிஸ்க் தான், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அண்ட் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி மெயினான விஷயத்துக்கு வந்துடும். ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 14 liter கைஸ், 14 liter நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் கலரோட ஸ்கீமும் பார்த்தீங்கன்னா ஓனர் போட்டிருக்க சீட்டோட கலரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா பல்சர்லேயே ஒரு நியூ விதமான ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு தெரியுதுங்களா. பின்னாடி டெயிலேருந்து எல்லாமே பார்க்க, இந்த பக்கத்துலேருந்து பார்க்க எனக்கு ரொம்ப டாமினார் ஃபீல் வருது. கைஸ் கொஞ்சம் தூசியாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் பைக்கோட எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம NS-க்கெல்லாம் எப்படி நம்ம ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் இதுக்கும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் நமக்கு பார்த்தீங்கன்னா இது டியூவல் சேனல் ABS கைஸ் தெரியுதுங்களா. பின்னாடியே நமக்கு வந்து ஸ்பீட் சென்சார் ரிங் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பீட் சென்சார் ரிங்குன்றது கொடுத்துருக்காங்க, நமக்கு டியூவல் சேனல் ABS கைஸ். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், 160 cc செக்மெண்ட்டாக இருந்தாலும் நமக்கு பார்த்தீங்கன்னா கிக்கர்ன்றது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அதனால் பிரச்சனை கிடையாது. பைக் ஏகே ஃபியூல் இல்லாமல் நின்றுச்சுன்னா நம்ம கிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட கன்சோல், இந்த கன்சோலை பற்றியே தனி கதையாக நம்ம வந்து சொல்லணும், ஏன்னா அப்படிப்பட்ட ஃபீச்சர்ஸ் அள்ளி நமக்கு வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. அண்ட் இம்பார்ட்டண்டான விஷயம், எல்லா வெஹிக்கிளுமே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சார்ஜிங் போர்ட்டுன்றது கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு தெரியுதுங்களா. ஓ, போர்ட்டு ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிருக்கு, அப்படி ஒரு போர்ட்டு நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கைஸ். கைஸ் பைக்கோட ஓவரால் வெயிட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு 154 kgsன்றது இருக்குது. அண்ட் பைக்கில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கொடுத்துருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்இடிஸ் தான் கைஸ். எங்கேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஹேலஜன் வந்து இண்டிகேட்டரில் மட்டும்தான் ஹேலஜன் பல்ப்புன்றது கொடுத்துருக்காங்க, மற்றபடி எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்இடி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த பல்ப்புமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஹேலஜன் தான் கைஸ் தெரியுதுங்களா, உங்களுக்கு இண்டிகேட்டர் பல்ப் மட்டும் ஹேலஜனில் கொடுத்துருவாங்க, அதையும் எல்இடிஸில் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லாவே இருந்திருக்கும். அங்கே சேஃப்டி ஃபீச்சர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து சைட் ஸ்டாண்ட் அந்த கட் ஆஃப் கொடுத்துருவாங்க, நம்ம வந்து கியர் ஸ்டாண்ட் எடுக்காமல் கியர் போட்டோம்னு பார்த்திங்கன்னா வண்டி மூவ் ஆகாது, நமக்கு வந்து டேர்ன் ஆஃப் ஆகி நின்றோம், அந்த ஃபீச்சர்ஸும் பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹெட்லாம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா கைஸ் நமக்கு வந்து ப்ரொஜெக்டர் தான் கொடுத்துருக்காங்க, அதனால் லைட் விசிபிலிட்டி நல்லாவே இருக்கும். ஓனர் தான் என்ன சொன்னால் நல்லா இருக்குன்ட்டு, நான் இன்னும் பார்த்தீங்கன்னா நைட்டில் ரைட் பண்ணி பார்க்கல, ப்ரொஜெக்டர் பற்றி தான் தெரியுமில்ல, சூப்பராக தான் இருக்கும். அண்ட் லுக்கு பாருங்களேன் ஃப்ரண்ட் லுக் கொஞ்சம் அக்ரெசிவாக நல்லாவே தான் இருக்குது. அண்ட் கைஸ் பைக்கோட கூலிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆயில் கூல்டு தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கைஸ் நம்ம டயரோட சைஸ் பார்ப்போம், நமக்கு வந்து ஃப்ரண்ட் டயரோட சைஸ் எடுத்துக்கிட்டோம்னா 100/18-17 inches ஃப்ரண்ட்லேயும், அண்டு ரியர் டயரோட சைஸ் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு 130/17 inches டயரும் நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கைஸ். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டுவல் சேனல் ஏபிஎஸ் தான் கைஸ். அண்ட் வீல் டைப் பார்த்தீங்கன்னா அலாய் தான், டியூப்லெஸ் தான் நமக்கு வந்து ப்ரொவைடுன்றது பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரிஃப்ளெக்டர்ன்றதும் கைஸ். ஸ்பீடோமீட்டரில் இருக்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் அப்படியே பார்த்துருவோம். நமக்கு வந்து கீ ஜஸ்ட் ஆஃப் பண்ணிடுவோம், ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா ஒரு இண்டிகேஷன்ஸுமே ஆனன்றது ஆகும். இன்கேஸ் ஸ்கில் ஸ்விட்ச் வந்து நமக்கு வந்து ஆஃபில் இருக்கிற கண்டிஷனுக்கு நம்ம என்னென்ன காட்டுன்றதை காட்டுறேன். பேட்டரி இண்டிகேஷன் ஆகும், இன்ஜின் லேம்ப் காட்டும், ஏபிஎஸ் காட்டும். மற்றதெல்லாம் உங்களுக்கு தெரியுதுங்களா, கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் எதுவும் இருக்காது. மற்றபடி கிலோமீட்டர் போகிறதுல எதுவுமே காட்டாது. அண்ட் டைம் நமக்கு டினோட்டுன்றது பண்ணுது, டைம் டினோட் பண்ணுது. அண்ட் தென் எவ்வளோ கிலோமீட்டர் பைக் இது வரையும் ரைட் பண்ணியிருக்காங்கன்றதையும் காட்டுது. இது தெரியுதா, கிளியராக தெரியும்னு நம்புகிறேன். அண்ட் நம்ம வந்து கில் ஸ்விட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாம் ஜீரோவில் வந்துடும், கியர் பொசிஷனும் இண்டிகேட்டரும் காட்ட ஆரம்பிச்சிடும், சைட் ஸ்டாண்ட் நம்ம போட்டிருக்கோம் அந்த இண்டிகேஷன் வந்துடும்.
அண்ட் நமக்கு வந்து ஹை பீம் இண்டிகேஷன்ஸ் வந்துடும், லோ பீம் ஹை பீம் ஷிஃப்ட் பண்ணுறது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் லிமிட்டர், நம்ம போய் ஆர்பிஎம் வந்து ஃபுல்லாக ரைஸ் பண்ணி ஓட்டுறோன்றப்ப இந்த இண்டிகேஷன் நமக்கு வரும். இது பல்சர் எல்லாத்துலேயுமே பார்த்துருப்பீங்க. அண்ட் நம்ம வந்து மோடை செக் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த கார்னரில் தெரியும்னு நினைக்கிறேன், 48 KMPL காட்டுதா, 48 km மைலேஜ் தருன்றது காட்டுது. நம்ம ஒன்ஸ் அதை ப்ரெஸ் பண்ணுறப்ப ட்ரிப் ஒன்றுக்கு மாறும், திருப்பி ஒன்ஸ் அகேன் ப்ரெஸ் பண்ணுறப்ப நமக்கு அந்த மைலேஜ்ன்றது காட்டும். அதுக்கப்புறம் மோடு வந்து நம்ம பார்த்திங்கன்னா அந்த ட்ரிப்பை ரீசெட் பண்ணிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அண்டு இது பார்த்திங்கன்னா 100 DTM km அது என்னன்றது எனக்கே தெரில, நான் அது இனிமேல்லாம் பார்த்துக்கிறனும். எதுக்கு இந்த டிடிஇ கிலோமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு தெரில, 100 வேலை இன்னும் வண்டி 100 km ஓடுமா என்னன்னு தெரில. அண்டு இவ்வளோ விஷயம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கன்சோலில் கொடுத்துருக்காங்க, அந்த இண்டிகேட்டர் போட்டோம்னா நமக்கு இண்டிகேஷன்றதும் வரும். அண்ட் வாங்க மிச்சம்லாம் பைக் ரைட் பண்ணுற மற்ற விஷயம் ஷேர் பண்ணுறேன், மற்றபடி பைக்கோட கம்ஃபர்டபிள் வந்துச்சு மற்ற விஷயம்லாம். அண்ட் ஆல்ரெடி நம்ம எமகா அந்த FZX எடுத்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் எனக்கு அப்படியே சேர்த்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் டெஸ்ட்டும் தான் எடுக்க போகிறோம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வீடியோ அப்படியே வருங்க, அதுவும் மற இந்த வீடியோக்கு கீழ் லிங்காக நான் கொடுப்பேன், அந்த வீடியோ அப்டேட் பண்ணுவோன்னு. இல்லாட்டி நம்ம சேனலில் அடுத்த வீடியோ வரைக்கும் செக் அவுட் பண்ணி பார்த்து ஏஸ். இவர் தான் பார்த்தீங்கன்னா வண்டியோடைய ஓனரு, பார்த்துக்கோங்க. இவர் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வண்டி கொடுத்துருந்தாரு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நான் மெல்ல தான் ஓட்ட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா N160 உடைய கம்ஃபர்ட் பற்றி சொல்ல போகிறேங்க ஏஸ். ஏன்னா ரெண்டு பேர் தான் போய்கிட்டு இருக்கோம், பைக் பார்த்தீங்கன்னா பட்டரி ஸ்மூத்தாக இருக்குது ஏஸ், நமக்கு வந்து எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது கம்ஃபர்ட் பொறுத்த அளவுக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 30+ போய்கிட்டு இருக்கோம், அந்த ரோடு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அப்ஸ் அண்ட் டவுனாக தான் இருக்குது, அவ்வளோ பட்டரி ஸ்மூத்தாக தான் போய்கிட்டு இருக்கு. அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 0 வைப்ரேஷன் கைஸ், நான் போய் சொல்லலை, உண்மையிலே வண்டியில் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷனே இல்லை. பரப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 70-80 கிட்ட வந்திருந்தேன், எந்த ஒரு வைப்ரேஷனுமே தெரில கைஸ். நம்ம பார்த்தீங்கன்னா பரவ ரோட்டில் தான் கைஸ் இருக்கோம், இதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஹைவேஸ் போயிட்டு ஹைவேஸ் போய் அங்கே மைலேஜ் டெஸ்ட் வந்து பண்ணுவோம். எப்படி மைலேஜ் டெஸ்ட் பண்ண போகிறேன் கேட்டிங்கன்னா, இது தரம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கைஸ் பண்ண போகிறோம். கைஸ் இது வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 km கிட்டத்தட்ட நான் அந்த P160 ஓடிட்டு வந்துருந்துருப்பேன். அண்டு சீட்டோட கம்ஃபர்ட் பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. அண்ட் பைக்கோட சஸ்பென்ஷன் பற்றி நான் சொல்லியிருக்கவே மாட்டேன், பைக்கில் என்ன சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை நான் சொல்கிறேன். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கைஸ் நமக்கு அஸ் யூஸ்வல் எப்போ கொடுக்குற மாதிரி நமக்கு டெலஸ்கோபிக் ஃபோக்கு தான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், டெலஸ்கோபிக் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அஸ் யூஸ்வல் 7-step அட்ஜஸ்டபுள் மோனோ சாக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ரோடு எவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருந்தாலும் நம்ம பார்த்தீங்கன்னா ஓட்டின ஓட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒன்றும் எந்த பம்பும் நம்மளை வந்து தூக்கிட்ட மாதிரியும் தெரில. அண்ட் ரைடிங் கம்ஃபர்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு, அண்ட் ரைடிங் பொசிஷனும் சூப்பராக தான் இருந்துச்சு. இந்த பார் ரெண்டு மிரர் போட்டிருக்காரு, லுக்காக இருக்குது, பட் ஆனால் அந்த மிரரில் வரப்போகிற வண்டி பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட நமக்கு வந்து யூஸ் ஆகாத மாதிரி தாங்க தெரியுது. இப்போ இந்த பைக்கோட மைலேஜ் டெஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதே மாதிரி சர்வீஸ் காஸ்ட்லாம் எவ்வளோ ஆகுது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கோட அடுத்த வீடியோ மைலேஜ் டெஸ்ட் இருக்கும். நீங்கள் அப்படி சர்வீஸ் காஸ்ட்டு மற்ற ஃபர்தர் டீட்டெயிலெலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் இது பண்ணலாம், இல்லை இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே இருக்கும், தாராளமாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் பைக்கோட ஓனர் ஐடியுமே கீழே போடுறேன், அவர்கிட்டையும் ஏதாச்சும் டவுட் நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கேளுங்க கைஸ். இதுக்கு அடுத்த வீடியோ மைலேஜ் டெஸ்ட் வீடியோ தான் இருக்கும், ட்யூன்டாக அந்த வீடியோ பாருங்கள் கைஸ்.